நிகழ்ச்சியில் இந்திய மறுமலர்ச்சி யுகத்தின் முக்கியமான செயற்பாட்டாளர்களுள் ஒருவரான ராஜேந்திர லால் மித்ரா அவர்களை நினைவு கூறுவோம். ராஜேந்திர லால் மித்ரா அவர்கள் இதே February 16, 1822 கல்கத்தாவில் பிறந்தார். அவரது காலத்தில் இந்தியாவில் இருந்த அறிவாளர்களுள் புகழ்பெற்ற ஒருவர் ராஜேந்திர லால் மித்ரா ஆவார். அவர் ஹிந்தி, சமஸ்கிருதம், பர்சியன், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு, கிரேக்கம், லத்தின் ஆகிய மொழிகளை அறிந்தவர். ராஜேந்திர லால் மித்ரா அவர்கள் இந்திய பழங்கால பொருட்கள் பற்றிய படிப்பை இந்தியர்கள் தாமே படித்துக் கொள்ளும் ஒரு மரபுக்கு அடிக்கல் நாட்டியவர். ஆசியவியல் நிறுவனத்திலேயே அவர் தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். அந்த நிறுவனத்தில் நூலகராக பணியில் சேர்ந்து அவர் அந்நிறுவனத்தின் முதல் இந்திய தலைவராக 1885 உயர்ந்தார். அவரது முன்னோடி நூல்களுள் சில நேபாளத்தின் சமஸ்கிருத புத்த இலக்கியங்கள், புத்த கயாவிலும் ஒரிசாவிலும் கிடைத்த பழங்கால பொருட்கள், சாக்கிய முனிவரின் துறவியிடம், இவை குறிப்பிடத்தக்க அவரது முன்னோடி நூல்களுள் சிலவாகும். ராஜேந்திர லால் மித்ரா அவர்கள் 1886 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் அமர்வின் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றினார். 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பாவில் படித்த அறிவாளர் சங்கங்கள் கௌரவித்த முதல் இந்தியர்களுள் இவரும் ஒருவர். அயர்லாந்து, பிரிட்டனில் இயங்கிய ராயல் ஆகிய சங்கத்தின் கௌரவ உறுப்பினராக அனுமதிக்கப்பட்டவர். ராஜேந்திர லால் மித்ரா அவர்கள் வியன்னாவும் இத்தாலியும் அவரை கௌரவம் செய்திருக்கின்றன. இந்த மாபெரும் இந்தியருக்கு வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற அறிவியலாளர் மேக்நாத் சாகா அவர்களையும் நினைவு கூறுவோம். மேக்நாத் சாகா அவர்கள் 1956 இதே February 16 காலமானார். சுதேசிய இயக்கத்தில் கலந்து கொண்டதால் பள்ளியிலிருந்து அவர் நிர்பந்தமாக விலக்கப்பட்டார். மேக்நாத் சாகா அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் வங்காளத்தின் கவர்னர் அவரது பள்ளியை ஆய்வு செய்ய வந்தார். மேக்நாத் சாகா உட்பட மாணவர்கள் பலர் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் ஆளுநரை எதிர்த்தனர். தண்டனை தரும் வகையில் பள்ளி நிர்வாகம் மேக்நாத் சாகாவின் உபகார சம்பளத்தை நிறுத்தி அவரை பள்ளியிலிருந்து வெளியேற்றியது. பின்னர் அவர் ஒரு தனியார் பள்ளியில் சேர்ந்தார். கல்கத்தாவின் மாநில கல்லூரியில் உயர்கல்வியை அவர் படித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ், சாரதா பிரசன்னா தாஸ், பிரபுல்ல சந்திர ராய் ஆகியோர் ஆசிரியர்களாக அமைந்த பாக்கியம் கிடைத்தது. அவரது சக மாணவர்களில் குறிப்பிட தகுந்தவர்கள் சத்யேந்திரதாஸ் போஸ், பாகா ஜதின் ஆகியோர் ஆவர். பலரால் அறியப்பட்ட சாகா அவர்களின் பணிகளுள் ஒன்று தனிமங்களின் வெப்ப அயனியாக்கம் என்கிற ஆராய்ச்சியாகும். மேலும் இந்த ஆராய்ச்சி அவரை சாகா சமன்பாடு என்கிற சமன்பாட்டை கண்டுபிடிக்க இட்டு சென்றது. சாகா அவர்கள் சூரிய கதிர்களின் எடையையும் அழுத்தத்தையும் அளவிடும் கருவிகளை கண்டுபிடித்தார். அவர் பல அறிவியல் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் உதவினார். அப்படி அவர் உதவியில் உருவான நிறுவனங்களில் அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையும் கல்கத்தாவில் உருவான அணு இயற்பியல் துறை நிறுவனமும் இரண்டாகும். 1952 உருவாக்கப்பட்ட நாட்காட்டி சீர்திருத்த குழுவின் தலைவராக அவர் செயல்பட்டார். அப்போது 30 வகையான இந்திய நாட்காட்டி முறைகளை ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய நாட்காட்டி உருவாக்கினார். நோபல் பரிசுக்கு இயற்பியல் துறையில் பலமுறை பரிந்துரைக்கப்பட்டார். 1952 உருவான முதல் நாடாளுமன்றத்திற்கு அவர் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றினார். அதற்கு பிறகு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் புல முதன்மையாகவும் 1956 காலமாகும் வரை பணியாற்றினார். அகில இந்திய வானொலி பொதிகை செய்திகள் இந்த மாபெரும் தேசபக்த அறிவியலாளருக்கு தமது வணக்கத்தை செலுத்துகிறது. இன்று விடுதலை வீரர் பால்சா அவர்களையும் நினைவு கூறுவோம். 1910 ஜக்தல்பூர் பகுதியில் நில உரிமையாளர் மற்றும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் சுரண்டலுக்கு எதிராக நடந்த பொம்கல் கலவரத்தில் பால்சா அவர்கள் பங்கேற்றினார். இந்திராவதி போர்ட் சண்டை என்று அழைக்கப்படும் இந்த கடுமையான சண்டை 1910 February 16 நிகழ்ந்தது. பிரிட்டிஷாருக்கு எதிராக பால்சாவும் அவரது தோழர்களும் போரிட்டனர். தோல்வி என்பது உடனே அமைந்துவிடும் என்பதை அறிந்த பால்சா அவர்கள் தனது தோழர்களுடன் தப்பினார். பக்கத்து கிராமங்களில் சுற்றி வந்தனர். எனினும் பிரிட்டிஷார் 25 February இரவில் அவர்களை சூழ்ந்து அவர்களை சிறைப்பிடித்தனர்.
இந்த விடுதலை வீரர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போர் தொடுத்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டனர். பிரபலமான ஜக்தல்பூர் என்ற விசாரணை நடைபெற்றது. பால்சா உட்பட 78 சுதந்திர போராட்ட வீரர்கள் பாஸ்டர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் 1910 ஜூன் மாதம் ராய்ப்பூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். அங்கே மோசமாக நடத்தப்பட்டு சிறை அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்பட்ட அவர் அங்கேயே காலமானார். அந்த பால்சா என்ற மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.